நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு விளம்பா நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது வணக்கம் வணக்கம் டு கேபி நம்பர் ஒன் பிரச்சனைக்கு சிந்தியில் நம்ம என்ன பருவோம்னு பார்த்திங்கன்னா ஹோலி ஈவெண்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கிளைம் பண்ணணும் அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கணும் அண்ட் மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒன்ஸ் ஒன்சகன் என்ன அவங்க கேபி நம்பர் வாங்க இந்த வீடியோவில் பேரலாம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தெட்டாம் தேதி லாகின் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு பராங்குன்னு தராங்க நானும் பார்த்திங்கன்னா சும்மா பெயிண்ட் அடிச்ச பறாங்கன்னு பார்த்தா மற்ற சர்வருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு டைமனுக்கு அப் ஈவெண்டுக்கு வந்த ஒரு ஒரு லெஜெண்ட்ரி பிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் மேஜிக் கியூப்பை அளவில் பார்த்திங்கன்னா அந்த உடஞ்ச டைமண்ட் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நூறு கொடுத்துருவாங்க ஒரு மேஜிக் கியூவை வந்து இது பண்ணிடலாம் அன்லாக் பண்ணிடலான்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறு நிமிஷம் அதாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே விளாண்டுட்டோம்னா போதும் அந்த ஐம்பது டோக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஐம்பது உடஞ்ச டைமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும் நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ட்ரையல் கொடுத்துருக்காங்க இனி பார்த்திங்கன்னா பாட்டு கூட இதெல்லாம் போட்டாலையும் எது பாட்டு எது எது ப்ரூஃப் தெரியவே தெரியவே போகிறதுல இன்குபேட்டர் ட்ரெஸ் தானே கேட்டேன் இந்த பல இன்குபேட்டர் ட்ரெஸ் ஒரு ஏழு நாள் வச்சுக்கோ போட்டு சந்தோஷமாக தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது பழைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி புது பிளேயர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் பழைய இன்குபேட்டர் மேலே ஆசை இருந்திருக்கும் ஒரு ஏழு நாள் போட்டு சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கு அண்ட் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு டைமண்ட் ராயில் வந்து எக்ஸ்ட்ரா தராங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாகின் இது பார்க்க நல்லா தான் இருக்குது அண்ட் நம்ம அடுத்த இடத்துக்குள்ளே போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு எமோட் இருக்குலா எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மண்டை குழம்பு போய் உட்காந்துருப்பீங்க வேறு ஒன்றுமே இல்லை அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து சும்மா பார்த்திங்கன்னா படித்தவங்களாக இருந்தால் சட்டு 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 சட்டுன்னு அடிச்சுடுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா எக்ஸாமில் பண்ணுற மாதிரி தானே ஹிங்கி பிங்கி வாங்கி போட்டு பண்ணுங்கள் இல்லைனா இது என்னத்துக்கு ப்ரோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எதே தொட்டு விட்டு வந்துடுங்க எப்படியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு டோக்கன் தருவாங்க அதே நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லக் இருந்தது நீங்கள் தொட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு பத்து டோக்கன் தருவாங்க ஆனால் அதெல்லாமே ஒரே கலரில் தான் தருவாங்க வேறு வேறு கலரில் தரமாட்டாங்க நம்மளுக்கு அதான் பார்த்திங்கன்னா ஆபத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து டிஃப்ரெண்ட்டான கலர் எடுக்கணும் பத்து டிஃப்ரெண்ட்டான கலர் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எமோட் கிடைக்கும் என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு எப்படி ப்ரோ பத்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது விளையாடணும் கேம்ஸ் விளையாடணும் கேம்ஸ் விளையாண்டு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து எல்லா கலர் இருக்கிற மாதிரி ஒரு போர்டு தருவாங்க ஓகேங்களா ஒரு ரவுண்டாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரிவீல் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணும் கலர் கலராக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகிட்டு இருக்கும் அது ஸ்பின் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும் ஓகேங்களா இப்படி தான் பார்த்திங்கன்னா கலர் எடுக்கணும் அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே மொத்தத்தில் உனக்கு பத்து டோக்கன் இருக்கா பத்து டோக்கன் கலர் சரி 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 பத்து கலர் டோக்கன் இருக்கா உனக்கு வந்து இது கிடச்சிரும் கடையிலே இருந்துச்சுருக்கோம் நல்லா வாய்க்குள்ளது பத்து கலர் டோக்கன் இருந்ததுன்னா இது வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேரும் பண்ணலாம் இல்லைன்னா அடுத்த ஃப்ரெண்டோட கோடை போட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சி இந்த பத்து டோக்கன் பார்த்திங்கன்னா வெறும் பத்து மேட்ச் போனால் போதும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கிடச்ச டோக்கனே பார்த்திங்கன்னா திருப்பி கிடைக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் பத்து டோக்கன்லாம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலான்னு நான் நினைக்கேன் நானும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி தான் பார்த்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தடவை நான் பண்ணும்போது மட்டும்தான் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கல அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மேட்ச் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே கொஸ்டின் மார்க் மாதிரி ஒன்று போட்டிருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா படிச்சு பார்த்தேன் அதில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு அந்த அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஓரத்தில் எல்லாம் கலர் சேர்ந்து ரவுண்டு மாதிரி இருக்கலாம் ஒன்று அது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று கிடச்சிது அதை வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் கலர்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதில் போய் பார்த்தீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஒரு டோக்கன் இருந்ததுன்னா எத்தனை டோக்கன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகும் ஒரு டோக்கனுமே இல்லைனா அது ஓப்பன் ஆகாது அது ஓப்பன் ஆன என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து அது வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் கலர் கலராக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதையும் பார்த்திங்கன்னா போய் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்பின் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாட்ட ஒரு கலர் கிடைக்கும் ஓகேங்களா பத்து டோக்கன் எடுங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க அவ்வளோதாங்க ஐஸ் ம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் அதிகமாக போவாங்க எல்லாம் எதாச்சும் ஈஸியாக முடிகிற மாதிரி மேட்சுக்கு போயிருங்க அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு கிடச்சிரும் நூறு நிமிஷம் விளையாடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து தான் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூறு நிமிஷம் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த ஐம்பது உடஞ்ச டைமெண்ட் தந்துடுவாங்க அண்ட் இருபத்தெட்டாம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா லாக் லாகின் ஆடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா பாய் லைக் பட்டனை உன் கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை